ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க ஒரு போயம், அதாவது த ஹவுஸ் ஆன் எலன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற போயம். ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நடியா விஷ் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த டைட்டில் வந்து ஏன் இந்த போயம்க்கு வச்சாங்க அப்படின்னா, 1984 வந்து நைட்மேர் ஆஃப் எலன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு மூவி வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி எவர் டேக்கன் அப்படின்றாங்க. ஸோ இதோட டைரக்டர் யாருன்னா வெஸ் கிரேவன் அப்படிங்கிறவர். ஸோ இதனை இதை மெயின் ரீசனாக வச்சு தான் இந்த போயம்க்கு வந்து இந்த டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ போயம்குள்ளே போகலாம். ஸோ ஒரு வீடு, அந்த வீடை பற்றி தான் வந்து அந்த எலன் ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த வீடு, அதை பற்றி தான் வந்து இந்த போயமை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் டென்ஸால் பாருங்க. இட் சாட் அ லோன், வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன், இட் இஸ் அ வெரி மிஸ்ட்ரியஸ் பிளேஸ். இட் சாட் அ லோன்ங்கிறது என்னென்னா அங்கே உட்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அந்த வீடு வந்து அங்கே தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியலை. அது வந்து ஒரு மர்மமான இடமாவே இருக்குது. மிஸ்ட்ரியஸ் பிளேஸ்னால் ரொம்ப மர்மமாகவே இருக்குது அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ உள்ளே வந்து பயங்கர இடம் பயங்கரமாக இருக்குது. பெரிய வீடு அது. ஸோ அவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேர் டு த போன். ஸோ பேர் டு த போன்ங்கிறது ஒரு இடியம். ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ரொம்ப பேராக இருக்குது, காலியாக இருக்குது, உள்ளே வந்து பொருட்கள் எதுவுமே இல்லை, வெறும் காலியான இடமா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேர் டு த போன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் அந்த வீடை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ், லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப், ஐ ஆம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ் டு ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட், பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ. ஸோ நைட் டைமில் அந்த வீடு வந்து விழிப்புடன் இருக்குது, அதாவது அலைவ்னா வந்து விழிப்பாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்குது நைட் டைமில். லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ உள்ளே இருக்க லைட்டுங்க வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து ஆஃபன் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு டெம்ப்ட் ஆகுது. பட் இருந்தாலும் என்னால் வந்து அங்கே போக முடியல, ஏன்னா வந்து பயம், அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லையே என்ன இருக்குமோங்கிற பயம் தான். இட் ஜஸ்ட் டேக் அ லுக் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட். ஸோ உள்ளே போய் கண்டிப்பாக என்ன தான் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. பட் இருந்தாலும் எனக்கு இருக்க பயனால என்னால வந்து அங்க போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கற்பனையான ஒரு போயம் தான். ஸோ அந்த வீட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸை பாருங்க. ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே, த ஹவுஸ் சீம்ஸ் டு பி பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் த மே, இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட், டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். ஸோ இந்த வீட்டு வழியாக தான் நான் டெய்லி வந்து டிரைவ் பண்ணி போகிறேன். ஸோ ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ்னால் இந்த வீட்டு வழியாக தான் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன் டெய்லியுமே. பட் இருந்தாலும் கொஞ்ச நாளாகவே இந்த வீடு வந்து ரொம்ப பிரைட்டராக தெரியுது. த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. ஸோ மேலே இந்த சம்மரில் கூட இந்த வீடு வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுது அந்த ஆத்தருக்கு. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். ஸோ உங்கள் மனசுக்குள்ளே கூட தோணும், என்னடா இந்த வீடு, இந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லையே இருந்தாலும் இவ்வளோ பிரைட்டாக இருக்கே அப்படின்னு. டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதே தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ என்னடா இது, இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லையே இருந்தாலும் சம்மரில் கூட இந்த வீடு இவ்வளோ பிரைட்டாக இருக்கே, உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு வந்து எனக்கும் தோணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் அ ட்ரீ, இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ், நாட் இன் த வின்டர் ஸ்ப்ரிங் சம்மர் ஆர் ஃபால், இட் ஜஸ்ட் சிட்ஸ் த நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால், ஹவு குட் திஸ் பி. ஸோ இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்தில் வந்து எப்பயுமே இலைகள் வந்து வரதே இல்லை. நாட் இன் வின்டர் ஸ்ப்ரிங் சம்மர் ஆர் ஃபால். ஸோ ஃபால்ங்கிறது இங்கே வந்து ஆட்டம் சீசன் குறைக்குது. ஸோ எந்த ஒரு சீசனாக இருந்தாலும் அந்த மரத்தில் இலைகள் வர்றதே இல்லை. ஸோ இது எப்படி வந்து பாசிபிளாக இருக்க முடியும்? மரம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சீசனில் வந்து கண்டிப்பாக இலை வந்தாகணும் இல்லையா? பட் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த மரத்தில் மட்டும் இலையே வர மாட்டேங்குது. இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர், அங்கேயே இருக்குது, அப்படியே இருக்குது, நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் ஈவன் க்ரோயிங் டால். ஸோ அது வந்து வாடுறதும் இல்லை, பெருசாகிறதும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஹவு குட் திஸ் பி, இது எப்படி பாசிபிள்? ஒரு ட்ரீன் இருக்கே அது வந்து வாடுறதும் இல்லை, பெருசாகிறதும் இல்லை, இலையும் வர மாட்டேங்குது, என்ன ஒரு ட்ரீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து இந்த பாயிண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட், வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ, ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி எ மிஸ்ட்ரி.
ஸோ இந்த வீட்டை பற்றி பல ரூமர்ஸ் வந்துட்டே இருக்குது. ரூமர்ஸ்னால் புரளிகள் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அதுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்களோ இல்லை இவங்க இறந்துருப்பாங்களோ, அந்த மாதிரி பல ரூமர்ஸ்கள் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, வீடை யாரும் சரியாக மெயின்டைன் பண்ணாதனால அது வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகிட்டே போகுது, மங்கி போய்கிட்டே இருக்குது. ஸோ உள்ளே என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஐ ரியலி டோன்ட் நோ, எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி எ மிஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு தெரியாத ஒரு மர்மமாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை பத்தி நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கற்பனையான ஸ்டோரி தான். ஸோ இதோட டைட்டில் தான் வந்து இருக்கும், பட் இருந்தாலும் வந்து இது ஒரு கற்பனையான ஸ்டோரி தான். ஒரு வீட்டை பத்தி வந்து அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த ஆத்தர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் போயம். ஸோ இதுல உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மேட் ஃபேட். சில ஸ்டான்சஸ் வந்து ரொம்ப ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை பார்த்தா அலோன், அன்னோன், பிளேஸ், ஸ்பேஸ் அந்த மாதிரி ஏபிபிங்கிற ரைமிங் ஸ்கீமில் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இதில் இல்லை. ஓகே, ஸோ இந்த புக் பேக்கில் கொடுத்துருக்க சம் க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். இட்ஸ் சேட் அலோன், வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹஸ் டன் ஆஃப் ஸ்பேஸ் பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேர் டு த போன். வாட் டஸ் இட் ரெஃபர் டு? ஸோ இட் அப்படிங்கிறது அந்த வீட்டை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹவுஸ் அந்த எல்ம் ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த ஹவுஸ் தான் இட்னு ரெஃபர் பண்ணுறாங்க. பி பாருங்க, பிக் அவுட் த லைன் தட் இண்டிகேட்ஸ் அ சைஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ சைஸ் ஆஃப் த ஹவுஸ் வந்து எதை வச்சு சொல்லலாம்னா அதுக்குள்ள டன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் தேர்ட் பாயிண்ட்ல ஃபோர்த் லைன்ல இருக்கு. அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹாஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ டன் ஆஃப் ஸ்பேஸ்னா என்ன அர்த்தம்? தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோகிராம் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடு வந்து அவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. இட் பிளேஸ் யுவர் மைண்ட். ஸோ டு ஹூம் டஸ் ஐ ரெஃபர் டு? ஸோ ஐங்கிறது இந்த ஆத்தர். ஸோ இந்த ஆத்தர் தான் வந்து இந்த வீட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஐங்கிறது இந்த ஆத்தர் தான். பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் லைன். ஸோ செகண்ட் லைனில் இருக்க அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் வந்து என்னென்னா பிட் பிரைட்டர், பிபி அப்படிங்கிறது, அதாவது வவல் சவுண்ட் தவிர இருக்க கன்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வர்றதா அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பிட் பிரைட்டரில் இருக்க பிபி தான் அலிட்ரேஷன். It never grows leaves, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or growing tall. What does it refer to? So, இட்டுங்கிறது இங்கே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த மரம், அந்த ட்ரீயை தான் சொல்கிறாங்க. In what way the tree is a mystery? So, எதனால் இது மிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க? எந்த ஒரு சீசன்லேயும் இதுலேருந்து லீவ்ஸ் வர்றதில்ல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாடுறதும் இல்லை, வளர்றதும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த ட்ரீயுக்குள்ளேயும் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. Next question, rumors are constantly being made and each day the house just begins to fade. What happened inside the house? Does the house remain the same every day? So same every day வந்து இல்லை. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டே பை டே வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ க்வெஸ்சனுக்கு வந்து நோ த ஆன்சர். ஸோ டே பை டே அந்த வீடு வந்து ஃபேட் ஆகிட்டே வருது. ஸோ பி பாருங்கள், ஹவு டஸ் த பாயிண்ட் கன்சிடர் த ஹவுஸ் டு பி அ மிஸ்ட்ரி? ஸோ உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல, பட் இருந்தாலும் அந்த வீடு வந்துல வீட்டுக்குள்ளே ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் வந்து அந்த பாயிண்ட் வந்து அந்த வீட்டுக்குள்ளே சம் மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ்? ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி அ மிஸ்ட்ரி. டஸ் த பாயிண்ட் நோ வாட் ஹேப்பன் இன் த ஹவுஸ்? ஸோ ஆக்சுவலி அந்த பாயிண்ட்டுக்கு தெரியலை. த பாய் டசன்ட் நோ வாட் ஹேப்பன் இந்த ஹவுஸ். ஸோ ஹவுஸ்க்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியலை. ஸோ அதுதான் இதுக்கு ஆன்சர். பி பாருங்கள், வாட் இஸ் அ மிஸ்ட்ரி அபவுட் த ஹவுஸ்? ஸோ இந்த மிஸ்ட்ரி என்னவா வேணால் இருக்கலாம், பட் அது அந்த பாயிண்ட்டுக்கும் தெரியாது. அண்ட் இந்த பாயிண்ட்ல அதை பற்றி பெரிய இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ மிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது வந்து ஒரு ஹிடன் சீக்ரெட்டாகவே இருக்குது. ஸோ இந்த போயமில் வந்து இன்னி கொஞ்சம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ சினக் டோச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து, ஸோ ஒரு பொருள் இருக்குன்னா அதோட பார்ட்டை வந்து யூஸ் பண்ணி அதை ஹோல் திங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த சினக் டோச் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். த வெஸ்டர்ன் வேவ் வாஸ் ஆல் அ ஃப்ளேம். ஸோ இந்த வெஸ்டர்ன் வேவ் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குதுன்னா வேவ்ங்கிறது நமக்கு தெரியும் எங்கே வரும், சீல வரும். ஸோ இந்த வெஸ்டர்ன் வேவ் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸே வந்து சீயை தான் குறிக்குது. இந்த கீழே பாருங்க, த வெஸ்டர்ன் வேவ் இஸ் அ சினக் டோச் ஆஸ் இட் ரெஃபர்ஸ் டு சீ பை த நேம் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் பார்ட். ஸோ சீல வர ஒரு வேவ், அந்த வேவ்ங்கிறது சீல ஒரு பார்ட் தான். ஸோ அதை வச்சு இந்த சீயை ரெப்ரசன்ட் பண்ணுறனால இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேர் சினக் டோச் அப்படின்னு சொல்லி சொல்வோம். நெக்ஸ்ட் வந்து பேரடாக்ஸ். பேரடாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பியர்ஸ் டு கான்ட்ராடிக்ட் இட் செல்ஃப். ஸோ கான்ட்ராடிக்ட் இட் செல்ஃப்னு என்ன அர்த்தம்னா
டு பிரிங் பீஸ் வி மஸ்ட் வார். ஸோ பீஸுங்கிறது ஒரு சமாதானமான நிலைமை, அதுக்கு போராடணும். ஸோ சமாதானம் போராட்டம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டான விஷயங்கள். ஸோ இது நடக்கணும்னா இது நடந்ததாகணும். ஸோ ஒரு ஒரே சென்டென்ஸில் வந்து ஒரு ஆப்போசிட்டான ஆப்போசிட்டான ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் வந்து பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பீஸ் வார், ஸோ ரெண்டும் ரிலேட் பண்ணி ரெண்டுமே வந்து கான்ட்ராடக்ட் இட் செல்ஃப், அதாவது பீஸுங்கிறது சமாதானம், வார்ங்கிறது போர். ஸோ இது ரெண்டுமே சேம் சென்டென்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து பேரடாக்ஸ் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அடுத்து வந்து ஆனமெட்டோஃபியா. ஸோ ஆனமெட்டோஃபியா நமக்கு நல்லாவே தெரியும், வேர்ட் இமிட்டேட்ஸ் த சவுண்ட் அசோசியேட்டட் வித் ஆப்ஜெக்ட் இட் ரெஃபர்ஸ் டு. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து குறிப்பிடணுமோ அதோட வேர்டு, அது இப்போ ஒரு பேர்டு சொல்லணும்னா அந்த பேர்டு எப்படி கத்து சிப் சிப் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆனமெட்டோஃபியா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பிட்டர் பேட்டர் பிட்டர் பேட்டர் ரெயின் ட்ராப்ஸ் ஆன் மை பெயின். ஸோ அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து எப்படி விழுகுது அப்படிங்கிற அந்த சவுண்டை வந்து இந்த சென்டென்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஆனமெட்டோஃபியா. ஓகே, அடுத்து வந்து ரியோட்டாரிக்கல் க்வெஷ்சன்ஸ். ரியோட்டாரிக்கல் க்வெஷ்சன்ங்கிறது என்னென்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் அ க்வெஷ்சன் தட் இஸ் ஆஸ்க்டு டு மேக் அ பாயிண்ட் ரேதர் தேன் டு எலிக்ட் அன் ஆன்சர். ஸோ ஒரு ஆன்சர், ஒரு க்வெஸ்சன் கேட்டு அதுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு பதிலாக அதில் இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் ரியோட்டாரிக்கல் க்வெஷ்சன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அண்ட் வாட் இஸ் ஸோ ரேர் ஆஸ் அ டே இன் ஜூன். ஸோ ஜென்ரலாக வந்து ரியோட்டாரிக்கல் க்வெஷ்சன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாயிண்ட்டை வந்து எம்ஃபசிஸ் பண்ணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ஃபிஷ் ஸ்விம் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுமா இல்லையாங்கிறது வேறு, பட் ஃபிஷ் தான் ஸ்விம் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை எம்ஃபசிஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதுதான் வந்து ரியோட்டாரிக்கல் க்வெஷ்சன். அதே மாதிரி இங்கே, அண்ட் வாட் இஸ் ஸோ ரேர் அஸ் அ டே இன் ஜூன். ஸோ டே இன் ஜூன் இருக்குது ஓகே, பட் அதுதான் வந்து ரேர். ஏன்னா நமக்கு ஷார்ட் டே, ஷார்ட் டே நைட், ஷார்ட் டே அண்டு லாங் நைட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் ஜூனில் இருக்க ஒரு டேயில். ஸோ அதுதான் இந்த அந்த பாயிண்ட்டை வந்து இங்கே எஃபசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ரியோட்டாரிக்கல் க்வெஷ்சன். இனி வேறு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஈஸ் ரெயின் வெட் அப்படின்னா அந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணும். ஸோ ஜென்ரலாக ரியோட்டாரிக்கல் க்வெஷ்சன்ஸ் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா, ஒரு ஆன்சர் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்ல வரும். த க்வெஷ்சன் மைட் நாட் ஹேவ் அன் ஆன்சர் ஆர் இட் மைட் ஹேவ் அன் ஆப்வியஸ் ஆன்சர். ஸோ இப்போ வந்து கரெக்டான ஆன்சர் இல்லைனாலும் ஒரு பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ரியோட்டாரிக்கல் க்வெஷ்சன்ங்கிறது. ஸோ இந்த போயம் அண்ட் இதில் கொடுத்துருக்க புக் பேக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.